பிரித்தானியரின் நெகிழ வைத்த காதல் சினிமாவை மிஞ்சிய சம்பவம். பிரித்தானியர் ஒருவர் 84 ஆண்டுகளாக கடிதம் மூலம் மட்டுமே பேசி பழகி வந்த நிலையில் முதன்முறையாக வீடியோ கால் மூலம் பேசிய நிகழ்வு குறித்த நிகழ்ச்சி வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி பலரையும் ஆச்சரியப்பட வைத்திருக்கிறது. அட்லாண்டிக் கடலை கடந்து பல தசாப்த காலமாக கடிதத்தால் மட்டுமே உணர்வுகளையும் நிகழ்வுகளையும் பரிமாறிக்கொண்டிருந்த ஆணும் பெண்ணும் கிட்டத்தட்ட 100வது வயதை நெருங்கும் வேளையில் முதன்முறையாக வீடியோ கால் மூலம் பேசியிருக்கின்றனர். பிரித்தானியாவில் டெவோனில் உள்ள ஹானிட்டனைச் சேர்ந்த செஃப் பேங்க்ஸ் என்பவரும் அமெரிக்காவின் டெக்சாஸில் உள்ள செலிஸ்டா பைரன் என்ற பெண்ணும் அவர்களது 20வது வயதிலிருந்தே கடிதத்தின் மூலம் நட்பாக பழகி வந்திருக்கின்றனர். முதலில் கல்வி தொடர்பான வேலையின் போது 1938ஆம் ஆண்டுதான் செலெக்சாவிடம் செஃப் தன்னுடைய முகவரியை கொடுத்திருக்கிறார். அது முதலே இருவரும் தங்களுடைய எண்ணங்கள் கருத்துகள் உள்ளிட்ட அனைத்தையும் கடிதத்தில் பேசி வைத்திருக்கின்றனர். செஃப் செலிஸ்டா இருவரது வாழ்க்கையிலும் எத்தனையோ ஏற்ற இறக்கங்கள் வந்த போதும் கடிதம் எழுதுவதை ஒருபோதும் நிறுத்தாமல் தொடர்ந்திருக்கின்றனர். இப்படி இருக்கையில் 2002ஆம் ஆண்டு செஃப் பேங்க்ஸ் நியூயார்க் வந்திருந்த போது செலிஸ்டாவை முதல் முறையாக நேரில் பார்த்திருக்கிறார். ஒரு வழியாக கைப்பட கடிதம் எழுதும் பழக்கம் இமெயிலுக்கு மாறியிருக்கிறது. தற்போது செஃப்பும் செலிஸ்டாவும் தங்களது குழந்தைகளின் உதவியுடன் வீடியோ கால் மூலமும் சாட்டிங் மூலமும் தங்களது நட்பை தொடர்ந்து கொண்டிருக்கின்றனர். இதுகுறித்து பேசியுள்ள செஃப் கடிதம் எழுதி பழகி வந்தது பெரிய ஆத்ம திருப்தியாகவே இத்தனை காலமும் இருந்தது. செலஸ்டா ரொம்பவே சுவாரஸ்யமானவர், நாங்கள் இருவரும் பல கதைகளை பகிர்ந்திருக்கிறோம் என்று கூறியுள்ளார். அவர்கள் இருவரும் கடிதம் எழுத தொடங்கியதற்கும் இப்போதைக்கு இருக்கும் உலகத்திற்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கவே செய்திருக்கிறது. இருவரும் 2ஆம் உலகப் போர் தொடங்கிய காலகட்டத்தில் 1938ஆம் ஆண்டில்தான் முதன் முதலில் கடித பரிமாற்றத்தை தொடங்கியிருக்கின்றனர். அந்த சமயத்தில் அமெரிக்கா மற்றும் இங்கிலாந்தில் மோசமான அரசியல் மற்றும் பொருளாதார நிலைகளே இருந்தன. செலஸ்டா இருக்கும் டெக்சாஸில் மோசமான வறட்சியும் உலகப்போர் காரணமாக செஃப் இருக்கும் பிரித்தானியாவின் வெளியுறவு கொள்கைக்கான சமாதான நடவடிக்கைகளும் இருந்ததால் இரு நாட்டிலும் வேலையில்லா திண்டாட்டம் பெரும் பிரச்சினையாகவே இருந்தது. இப்படியான பற்பல பிரச்சினைகளை சமாளித்துக் கொண்டே செஃப் செலஸ்டா இருவரும் தங்களது நட்பையும் வளர்த்து வந்திருக்கின்றனர். ஆனால் ஆணும் பெண்ணும் பேசினால் காதலாகத்தான் இருக்கும் என்று அதே பொது புத்தி செஃப் செலஸ்டாவையும் விட்டு வைக்கவில்லை. ஆனால் மற்றவர்களைப் போல நாங்கள் இருவரும் வெறும் நண்பர்கள் மட்டுமே. பக்கத்து வீட்டைச் சேர்ந்தவரோடு எப்படி பழகுவோமோ அப்படித்தான் நானும் செஃப்பும் என கூறே செலஸ்டா இதற்கு அப்போதே பெரிய முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார். இப்படியாக வளர்ந்து வந்த இருவரது நட்பும் எந்த அளவுக்கு நீடிக்கிறதோ அந்த அளவுக்கு செல்லட்டும் என்பதில் மிகவும் திண்ணமாகவே இருக்கின்றார்கள்.